சிறந்த நடிகரா குமாரும் சிறந்த நடிகையா சுரபிலக்ஷ்மியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பின்னணி பாடகர் ஆண் கேட்டகரிக்கான விருது வந்து சுந்தர ஐயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் ஜோக்கர் படத்துல பாடின பாட்டுக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க அடுத்து சிறந்த தமிழ் திரைப்படமாகவும் ஜோக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஜோக்கர் படத்துல எழுதின பாடலுக்காக வைரமுத்து அவர்கள் சிறந்த பாடலாசிரியராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து தனாக்ன்ற ஹிந்தி படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த சினிமா விருதுகளில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேயே வழங்கப்படுற மிக உயரிய விருது வந்து தாதா சாஹிப் பால்கே விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான இந்த விருது வந்து காசிநாதுனி விஸ்வநாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் டிசம்பர்லேருந்து நடந்த இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டீன்த் டு எயிட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மாலத்தீவுகளில் இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையேயான செவன்த் ஈக்வரின் என்ற இராணுவ கூட்டு பயிற்சி நடந்தது நெக்ஸ்ட் பாருங்கள் பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிர்கிஸ்தானில் இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கஞ்சார் ஃபோர் அப்படின்ற இராணுவ கூட்டு பயிற்சி நடந்தது அடுத்து பாருங்கள் உத்தரகாண்டில் மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்தியா மற்றும் நேபாள் நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சியான சூரிய கிரண் லெவன் நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்தியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையேயான இராணுவ அல் நாகா டூ நடந்தது நெக்ஸ்ட் பாருங்கள் லெவன்த் போல்ட் குருஷேத்ரா அப்படின்ற இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இடையேயானது இது மார்ச் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிசோரமில் இந்தியா மற்றும் மங்கோலிய நாடுகளுக்கு இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சியான நோமெடிக் எலிஃபண்ட் டுவெல் நடந்தது நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான கப்பற்படை கூட்டு பயிற்சியோட பதினைந்தாவது பகுதி வருணா அப்படின்றது அது ரீசெண்டாக தௌலான் போர்ட்ன்ற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மி ரிலேட்டடாக சில ஜிகே கொஸ்டின்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்திய ராணுவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்டிஞ்சர் லாரன்ஸ் அவர்கள் நெக்ஸ்ட் பாருங்க இந்தியன் ஆர்மியுடைய சீஃப் கமாண்டரான ஃபர்ஸ்ட் இந்தியர் யாருன்னா கே எம் கரியப்பா அவர்கள் நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி டே வந்து ஜான்வரி பிப்டீன் அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அக்டோபர் எயிட் அன்னைக்கும் இந்தியன் நேவி டே வந்து டிசம்பர் ஃபோர்த் அன்னைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம முப்படைகளோட கரண்ட் சீஃப் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியோட சீஃப் வந்து பிபின் ராவத் அதே ஏர் ஸ்டாஃபோட சீஃப் வந்து பிரேந்தர் சிங் தானோ அதுக்கப்புறம் நேவலோட சீஃப் வந்து சுனில் லன்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டு சப்போர்ட் ஹர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்